simply, universe has no choice other than following me. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பவுனர் கேஸ் கீபோர்ட் செஷனோட அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு வரவேற்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு லீடு வாசித்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா துன்பமான வேளையில், அந்த பாட்டு வந்து உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், பழைய பாட்டு, 90s உள்ள சாங், துன்பமான வேளையில் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் பால் தங்கி அவங்களோட பாட்டு. அவங்க பாட்டில் ஜெம் கேப்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தாங்க அந்த டைமில். அந்த டைமில் வந்து கிட்டார்னாலே வந்து ஈவன் நானே நிறைய லீட்ஸ் வந்து அவங்களோட லீட்ஸ் வந்து நான் பார்த்துருக்குறேன். கிட்டார் லீட்ஸ் அவங்களோட பீஸ் தான் இது. பெரிய கிட்டாரிஸ்ட் ப்ளஸ் கீபோர்டிஸ்ட். இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டாங்க. சரி, இதுதான் நான் ஃபஸ்ட்டில் வாசித்தேன். சரி, இன்றைக்கி நான் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லீடை பார்க்க போகிறதில்ல, இதை நான் ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இது ரொம்ப அருமையான ஒரு பீஸு, ஒரு நாள் சொல்லித்தரேன். இன்றைக்கி நான் என்ன நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹாஃப் நோட் மைனஸ் டெக்னிக்கு ப்ளஸ் டிம்னிஷ் கார்ட்ஸ்னால் என்ன, ஆக்மெண்டட் கார்ட்ஸ்னால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதோட எக்ஸ்டெண்டட் லெசன்ஸ்லாம் அடுத்தடுத்த வாரங்கள் போகும். சரியா, ஹாஃப் நோட் மைனஸ் டெக்னிக் இது இப்படி மியூசிக்கில் எங்கேயுமே தியரி கிடையாது. சரியா, நீங்கள் தியரி போய் சர்ச் பண்ணி நோட்டேஷன்ஸ்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி எதுவுமே இருக்காது. இது நானே நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்து நான் கண்டுபிடிச்சது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஏற்கனவே ஒரு ஏதோ ஒரு கிளாஸில் இந்த இதை லைட்டாக டச் பண்ணேன், ஹாஃப் நோட் மைனஸ் டெக்னிக்ங்கிறத. இன்றைக்கி அதை டீட்டெயிலில் பார்க்கலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். சரியா, நான் ஒரு மைனர் கார்டு எடுத்துக்கிறேன், ஏதாவது ஏ மைனர் எடுத்துக்கிறேன். ஏன் ஏ மைனர் எடுக்கிறேன்னா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக அந்த மைனர் வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு ஏ மைனரு, இது ஏ நோட்டு, ஏபிசிடிஇஎஃப்ஜிஏ. இந்த இடத்துல ஜிக்கு பதிலாக ஜி ஷார்ப்பை போட்டேன்னா அது என்ன வந்துடும், ஜி ஷார்ப் இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஏ ஃப்ளாட். இதை போட்டேன்னா என்ன வந்துடும், ஏ ஹார்மோனிக் மைனர் வந்துடும். அப்போ இது ஒரு கர்நாடிக் டச் வந்து நம்ம கொடுக்கும். சரி சரி, ஹாஃப் நோட் மைனஸ் டெக்னிக்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நான் ஏ மைனரில் ஏ மைனர் கார்டை பிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரி, முதல்ல நான் வாசி காமிச்சிடறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் போகணும்னா, இதான் ஹாஃப் நோட் மைனஸ் டெக்னிக் நான் மீன் பண்ணுறது. சரி, இதை நான் எப்படி ப்ளே பண்ணுறேன், அதுதான் ஹாஃப் ஹாஃப் நோட்டாக மைனஸ் பண்ணி நான் ப்ளே பண்ணுறேன். அதனால தான் இதுக்கு பேர் ஹாஃப் நோட் மைனஸ் டெக்னிக் நான் கொடுத்தேன். சரி, இது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏ மைனர் கார்டு, ஏ சிஇ. ஏ மைனரோட ஃபஸ்ட் இன்வெர்ஷன் போட்டிங்கன்னா இந்த ஏ தூக்கி இங்கே போடணும், இந்த ஏ தூக்கி இங்கே போடணும். நான் இங்கே வச்சு சொன்னேன்னா ஏ சிஇ, இந்த ஏ தூக்கி இங்கே போடுறேன். சரியா, செகண்ட் இன்வெர்ஷன்னா இந்த சிஏ தூக்கி அங்கே போட்டுற வேண்டியதான், இதுவும் ஏ மைனர் தான். சரியா, இப்போ ஹாஃப் நோட் மைனஸ் டெக்னிக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏ மைனர் இப்படி பிடிச்சிட்டு லெஃப்ட்லேயும் நான் ஏ நோட்டை ப்ரெஸ் பண்ணுறேன்,
நல்லா நான் வச்சுக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. இது வந்து 4x4 டைமிங்கில் நான் வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறேன்? 2-2 காட் பஞ்சு வைக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு விரலும் அப்படியே தான் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ மைனரில் செகண்ட் இன்வெர்ஷனில் ஃபஸ்ட் அண்ட் தேர்டு நோட் அப்படியே இருக்குது. மிடில் உள்ள நோட்டை மட்டும் நான் ஹாஃப் ஹாஃப் நோட்டாக மைனஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறேன். எல்லா கார்டும் எத்தனை தடவை வைக்கணும்? 2-2 பஞ்ச் வைக்கணும். அப்போ டிக்கு எஃப் ஷார்ப் வரும்போது மட்டும் என்னாவது, இந்த விரலை தூக்கி நான் டியில் போடுறேன். கவனிச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்லேருந்து டிக்கு போடாமல் நம்ம ஈலே இருந்தும் வாசிக்கலாம். இது என்னது? எஃப் சி எஃப். முடிக்கிறது என்ன பண்ணி முடிக்கிறேன்? ஈலே முடிக்கணும்னாலும் முடிக்கலாம், இல்லாட்டி இ சஸ் ஃபோர் வச்சு முடிக்கணும். முடிக்கலாம். இ சஸ் ஃபோருங்கிறத எப்படி வாசிக்கணும்? இ ஏ பி அப்போ ஃபஸ்ட்லேருந்து வாசனா திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். அல்ட்ரா ஸ்லோவாக வாசிக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நான் வாசிக்கிறது இன்னும் உங்களுக்கு புரியல, இது எனக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு மேலே டாப் மோஸ்ட் ரைட்டில் டாட் டாட்டாக இருக்கும், ரைட் கார்னரில் பாருங்கள் டாட் டாட்டாக இருக்கும். அந்த டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ப்ளேபேக் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் நார்மல் 75% ஸ்பீடு, 50% ஸ்பீடு, 25% ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் 75% வச்சு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் புரியும். எனிவே நான் இன்னும் ஸ்லோவாக வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்லிட்டு நான் ஒன்று வாசித்தேன். எக்ஸ்டெண்டட் வெர்ஷனில் என்ன பண்ணுறேன்? ஏ இ ஏ பாருங்க, இங்கே என்னென்னலாம் ஹாஃப் நோட் மைனஸ் பண்ணுறனோ அதே மாதிரி அதுக்கேற்றபடி இந்த பெருவரில் வச்சு நான் 6 நோட்டு மாற்றுறேன். அந்த எஃப்பும் கடைசி இ சஸ் ஃபோர் வரும்போது மட்டும்தான் இந்த ரெண்டு விரலும் பொசிஷன் மாறும். அது வரைக்கும் எஃப்க்கு வர்ற வரைக்கும் பெருவரல் மட்டும் ஹாஃப் ஆஃப் நோட்டாக மைனஸ் பண்ணிட்டு வரும் பாருங்க. இங்கே வரும்போது நான் என்ன பண்ணிடுறேன்? எஃப் சி எஃப் ஏ. அப்புறம் இங்கேயும் ஈசஸ் ஃபோரே பிடிக்கலாம். சரி, இங்கே நான் ரைட்டில் ஈசஸ் ஃபோர் போகிறதுனால நீங்களும் ஈசஸ் ஃபோர் தான் போகணுட்டில்ல, நீங்கள் BEA இது கூட போன போகலாம். நான் ஈசஸ் ஃபோர் லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சேன், இஏபின்னு சொல்லிட்டு. இது இன்னொரு ஃபார்மு, இந்த வரலத்துக்கு இங்கே போட்டுருங்க, இல்லாட்டி இப்படி பிடிங்க. இந்த பிஏ இங்கே கொண்டு போயிட்டேன், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்படி வாசிக்கிறத இப்படி வாசிட்டேன். அவங்க கவனிங்க. அருமையான லீடு, நீங்கள் வர்ஷிப்பில் வரதுக்கு மைல்டாக ஒரு பாட்டு போதுனீங்க. இந்த இடத்துல பண்ணீங்க ஆவியே தூய
மொதல் ஆவியே வர்ற இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக அப்படி இந்த ஹாஃப் நோட் மைனஸ் டெக் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். கவனிங்க, ஆவியே எக்ஸாக்டான எல்லா காடையும் அதுக்குன்னு ரெண்டு தடவை பஞ்ச் வச்சுட்டு தான் போகணுட்டில்ல. ஹாஃப் நோட் மைனஸ் டெக்னிக்ங்கிறது ஒரு பஞ்ச் வச்சுட்டு கூட நான் இந்த இடத்துல போயிடுவேன். இப்போ நான் ரெண்டு ரெண்டு பஞ்ச் வச்சுட்டு போனேன், ஒரு பஞ்ச் வச்சுட்டு மாற்றிடலாம். பாருங்கள், இதே இடத்துல நான் நாலு பஞ்ச் கூட வைக்கலாம். சரி, லைவ் எக்ஸாம்பிள் எப்படி ஹாஃப் நோட் மைனஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். இன்னொரு மைனரில் நம்ம பண்ணி பார்த்துருவோம், டி மைனர். சரி, டி மைனரில் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது டி மைனர், டி எஃப் ஏ. இதில் பாருங்கள் இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், முதல்ல எப்படி வாசிக்கணுங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஏ மைனரில் நான் செகண்ட் இன்வெர்ஷன் வச்சு சொல்லி கொடுத்தேன், அதே தான் நீங்கள் டைரெக்டாக ஏ மைனர்லேயும் அப்ளை பண்ணலாம். ஈசஸ் ஃபோருக்கு வர்ற வரைக்கும் நான் வெறும் இந்த ஏ மைனர்லேருந்து ஹாஃப் நோட்டாக தான் மைனஸ் பண்ணி போகிறேன். நம்ம செகண்ட் இன்வெர்ஷன்லேயும் வாசிக்கலாம், இது அப்படியே தூக்கி போட்டு ஏ மைனர்லேயும் வாசிக்கலாம். இதே மாதிரி நம்ம டி மைனரில் வாசிச்சிட வேண்டியது அவ்வளோதான். பாருங்க, டி மைனரில் நேச்சுரல் டி மைனர், அதாவது ஒரிஜினல் ஃபார்ம்லேயே நம்ம வாசிக்கிறத பார்ப்போம், இன்வெர்ஷன் இல்லாமல். பாருங்க, ஆளுகை செய்யும் ஆவியானவர் அந்த பாட்டு எடுத்துட்டீங்கன்னா, இதோட நீங்க இதுல ஸ்ட்ரிங் ஸ்டோன்ல வாசிங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். பாருங்க, பாருங்கள் ஸ்ட்ரிங்ஸ் வச்சு வரும்போது பஞ்ச் வைக்கக்கூடாது, இது வந்து ஸ்ட்ரிங்ஸ், ஸ்லோ ஸ்ட்ரிங்ஸ், அந்தந்த டோனுக்கு ஏற்றபடி வாசிக்க தெரியணும். நான் வெறுமனை காடு அப்படியே மாற்றுறேன். நேச்சுரல் டி மைனர், அதாவது ஒரிஜினல் ஃபார்ம்லேயே நம்ம வாசிச்சோம்னா இன்வெர்ஷன் இல்லாமல். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஹாஃப் நோட் மைனஸ் டெக்னிக் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். இது நீங்கள் நிறைய மைனர் சாங்ஸில் யூஸ் பண்ணலாம், ஈவன் ஃபாஸ்ட் லீட்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னேங்கிறதுக்காக இதே மாதிரி ஸ்லோவாக தான் வாசிக்கணும் இல்லை, ஸ்பீடாகவும் வாசிக்கலாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கன்வீனியன்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் த சாங். பாட்டில் என்னடா இங்கிலீஷ்லாம் இடையில எடுத்து விட்றான்னு நினைக்காதீங்க, நிறைய பேர் லாங்குவேஜ் தெரியாமலும் பார்க்குறாங்க, அவங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன், நான் சுத்த தமிழன், அதை மனசில் என்றைக்குமே நான் வச்சுக்கோங்க. சரி, பாருங்கள், ஏ மைனரில் நீங்கள் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஸ்லோவாக தான் வாசிக்கணும். பாருங்கள், இப்போ நான் ஸ்ட்ரிங்ஸ் வச்சு என்ன பண்ணேன், பஞ்ச் இல்லாமல் அப்படியே மைல்டாக போனேன். ஏ மைனர் வச்சு வாசிக்கும் போது பஞ்சஸ் வச்சு போனேன். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் வாசிக்கணும். சரி, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஜியேட்டட் ரன்ஸ். இதெல்லாம்
எக்ஸசைஸ் வேணால் சொல்லி தானே படிச்சுக்கோங்க. இது சஸ் ஃபோர் ரன், இது சஸ் ஃபோர் ரன், இ சஸ் ஃபோர் ரன், இ சஸ் ஃபோர் இந்த இருக்குது, இ ஏ பி பிங்கி வச்சு இந்த இயையும் நான் தொட்டுக்கிறேன். அப்போ ஸ்லோ வாசிங்க முதல்ல. அப்படியே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிடுறோம் கிராஜுவலாக. ஸோ இன்றைக்கி இதை பார்த்துருக்குறோம்.